கன்னியாகுமரியில் விடிய விடிய பெய்த கனமழை முக்கிய அணைகள் நிரம்பியதால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து 11,000 கனஅடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. குளச்சல் குரம்பனை பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம். கணேசன், நீங்க தற்பொழுது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதா? முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக சுதா, நிச்சயமாக சுதா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் உள்ள சிங்காரவேலன் காலனி மற்றும் குறும்பனை வாணியக்குடி ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது, முழுமையாக சூழ்ந்துள்ளது. அதிலும் சில வீடுகளை முழுமையாக வெள்ளம் ஆக்கிரமித்துள்ளது. அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட மார்பளவு வெள்ளம் ஒரு வீட்டிற்குள் இருந்த பொருட்கள் அத்தனையும் சேதமடைந்துள்ள நிலையை நாம் பார்க்க முடியும். யாரும் உள்ளே இருக்க முடியாத வண்ணம் மழைநீர் வந்து முழுமையாக வீடுகளை ஆக்கிரமித்துள்ளது. அங்குள்ள மக்கள் அருகிலுள்ள தேவாலயங்களிலும் சமூக நல கூடங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலையில் இந்த சேதமடைந்த இடங்களை மாவட்ட ஆட்சியர் வந்து அரவிந்த் அவர்கள் பார்வையிட்டார். அவர்கள் பார்வையிட்டு இந்த அவர்களுக்கான நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டு பொதுமக்களிடையும் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த மக்கள் வந்து வீடுகளில் உள்ள தண்ணீரை மோட்டர் பம்பு மூலமாகவும் அவங்களால் இயன்ற அளவு வெளியேற்றி வருகின்றனர். ஆனால் என்ன செய்தாலும் அந்த மழைநீரானது முழுக்க முழுக்க வீடுகளை ஆக்கிரமித்த நிலையிலே தான் தற்போது காணப்படுகிறது. தற்போது மழை சற்றே ஓய்ந்திருந்தாலும் அந்த மழை வெள்ளமானது வீடுகளையும் சாலைகளையும் ஆக்கிரமித்த வண்ணம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது. இது குறித்து இந்த வீட்டினுடைய இந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டினுடைய பெண்மணிகளை இது குறித்து நம்ம கேட்கலாம். உங்களுக்கு என்ன பாதிப்புமா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீடு எந்த அளவுக்கு மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கு? மழையினால் வந்து நேற்றைக்கு 2 மணிலேருந்தே வீடு ஃபுல்லாயிட்டது. இன்னைக்கு வந்து காலையில் வந்து 3 வாய்க்கால் வந்து உடஞ்சி மதுரெல்லாம் வந்து உடஞ்சி இங்கே வீட்டு ஃபுல்லும் தண்ணி ஏறிட்டது. அதனால் வீட்டில் உள்ள எலக்ட்ரிஷியன் பொருள் எல்லாமே சேத அடைஞ்சிருக்கு. வீட்டில் துணிமணிகள் எல்லாமே, நாங்கள் இது குழந்தைகளை வச்சுன்னு இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போக முடியும்? கொரோனா டைமுக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த தண்ணியை வெளியேற்றுமாறு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. தற்போது வந்து அவங்க தன்னுடைய வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை அவர் அந்த உங்களுக்கு பேர் புனிதா அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த பகுதி, அதாவது குறும்பனை பகுதியும் வாணியக்குடி பகுதியும் சிங்காரவேலன் காலனியும் எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை தெரிவிப்பதற்காக நம்முடைய யூனியன் இந்த பகுதியில் உள்ள நபரிடம் இது குறித்து கேட்கலாம். யாஸ் புயலுடைய தாக்கம் இந்த வாணியக்குடி, குறும்பனை, சிங்காரவேலன் காலனி, சைமன் காலனி, கோடிமனை போன்ற பகுதிகளை மிக கடுமையான முறையில் தாக்கியுள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு துணி கூட எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்கள் சாப்பிட கூட எடுக்க வேண்டிய பொருட்களை கூட எடுக்க முடியாத அளவுக்கு திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்து அனைவரையும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க அரசு அதிகாரிகள் வந்து அனைவரிடமும் எங்களுடைய குறைகளை முறையிட்டிருக்கின்றோம். அவர்கள் கவனத்தெடுத்து போர்க்கால அடிப்படையில் அனைவருக்கும் மாற்று இடமும் மாற்று துணிமணிகளும் சாப்பாடும் கொடுத்து உதவ நாங்கள் அனைவரும் எங்கள் கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றோம். அதாவது இது இந்த சேதங்களை பார்வையிடுவதற்கு மாவட்ட நிர்வாக சார்பில் அதிகாரிகள் யாராவது வருகை தந்தாங்களா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன உங்களுக்கு வாக்குறுதி ஏதாவது தந்திருக்காங்களா? நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது சம்பந்தமாக அதிகாரிகள் நேற்றைக்கு வட்டாட்சியாளர் மற்றும் கோட்டாட்சியாளர் இன்று மாவட்ட ஆட்சியாளர் அனைவரும் வருகை தந்து பாதிப்புகளை பார்த்தார்கள். பார்த்து அதிகாரிகளோடு கலந்தாலோசித்து நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு நாங்கள் செய்வோம். ஆகவே நீங்கள் இப்போது தற்காலிகமாக மாற்றிடங்களில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினார்கள். அந்த நம்பிக்கையின் பொருட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்துக்கு மன வளர்ச்சிக்கு ஆளாகி அனைவரும் மாற்றிடங்களில் தற்போது தங்கியிருக்கின்றார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களை நேரடியாக பார்வையிட்டு
கூடிய வெகு விரைவிலேயே உங்களுக்கு அதுக்கான தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள் வந்து பிரின்ஸ் அவர்கள் வந்து பார்வையிட்டு வேண்டது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது வந்து இந்த மழை வந்து கொஞ்சம் விட்டிருந்தாலும் காற்று பலமாக தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மழை இன்னும் நீடிக்கும் என்ற நிலை தான் காணப்படுது. தற்போது தொடர்ந்து இந்த பகுதி வந்து மழை வெள்ளத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று குளம், அதாவது தாமரை குளம், சின்ன குளம், பெரிய குளம் ஆகிய மூன்று குளங்களும் நிரம்பி வழிந்ததால் இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கு மேற்பட்ட, அதாவது வாணியக்குடி பகுதியில் உள்ள வீடுகள் மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகளை கடுமையாக வெள்ளம் சூழ்ந்து அந்த மக்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாதவாறு வெள்ளம் வீடுகளை சூழ்ந்துள்ளது. கணேசன், தற்பொழுது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதை நீங்க சொல்லியிருக்கீங்க, அடுத்ததா எந்தெந்த அணைகள்லாம் நிரம்பியிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட இருக்கிறது, அது குறித்தும் நீங்க சொல்லலாம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணை, பேச்சிப்பாறை அணை வந்து கிட்டத்தட்ட 48 அடி கொள்ளளவு உள்ள அணை. தற்போது அது கிட்டத்தட்ட 47 அடியை தாண்டியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 11,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதே போல் பேச்சி சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகள் மற்றும் பெருஞ்சாணி அணைகள் ஆகியவையும் நிரம்பி அதிலும் ஊரி நீர் சொல்லக்கூடிய அளவுக்கு திறந்து விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. கணேசன், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.